ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு ரேசன் அரிசி எடுத்து கழுவிக்கலாம். நான் வந்து ஒரு தடவை சும்மா லைட்டாக கழுவிருக்கேன். கழுவிட்டு நம்ம இதை அப்படியே வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். பொதுவாகவே வந்து நிறைய பேர் பச்சரிசி இந்த மாதிரி புழுங்கல் அரிசியில் சமைக்கும் போது ஊற வச்சு சமைப்பாங்க. நம்ம வந்து இன்றைக்கி அப்படியே எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வந்து ஒரு மூணு இந்த மாதிரி எலுமிச்சைப்பழ இலையை சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே தண்ணி ஊற்றி ஊற வைக்கலாம். எவ்வளோ ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான். பொதுவாக வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சு செய்வாங்க. அப்போ தான் சாதம் வந்து சீக்கிரமாக வெந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த மாதிரி ஊற வைக்கல. இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கும் அந்த வாசனை வந்து வராமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் ஒரு 5 நிமிஷம் நம்ம ஊற வைக்க போகிறோம். இதில் ஒரே ஒரு பிஞ்ச் பாருங்கள், இது எவ்வளோ கம்மியாக இருக்குது. இந்த அளவுக்கு சோடா மாவு சேர்த்துக்கலாம். நம்ம தோசை இட்லியில் போடுவோம் இல்லைங்களா, அதே தான். இப்போ இது தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது ஊறட்டும். 5 நிமிஷம் கழிச்சுட்டு இதை இந்த மாதிரி இலையை வந்து பிச்சு போட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த அரிசியை வந்து கையில் நல்லா கசக்கி கழுவிக்கலாம். எப்படி நம்ம ரேஷன் அரிசி கழுவுமோ அதே போல் தான் இப்போ நான் இதை கழுவி கொண்டு வந்துடுறேன். நல்லா கழுவுன அப்புறமா நம்ம வந்து சமைக்கலாம். இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா இப்படி நல்லா நம்ம கையில் வந்து இப்படி கசக்கி தான் நம்ம கழுவணும். அப்போ தான் அதில் இருக்க அந்த கலர்லாம் போகும். கழுவின அப்புறமா பாருங்கள் இந்த அளவுக்கு அரிசி இருக்குது. அதாவது இந்த சாஸ்பேனில் பாதி அளவுக்கு அரிசி இருக்குது. இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் குக்கரில். இப்போ நம்ம தண்ணி வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி, இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துருக்கோம் அப்படின்னா 2 கப் தண்ணி ப்ளஸ் 1/4 கப் தண்ணி அவ்வளோ வந்து நம்ம வைக்கணும். நான் வந்து இந்த சாஸ்பேனில் ஒரு அரை அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன். அதில் 1 சாஸ்பேன் ஃபுல்லாக தண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணி ஏற்கனவே இருந்தது. நான் அரிசி கழுவும்போது மொத்தமாக வந்து நம்ம இப்போ 1 கப் அரிசி அப்படின்னா 2 கப் தண்ணி 1/4 கப் தண்ணி அவ்வளோதான். இப்போ அப்படியே இதை மூடி அடுப்பு மேலே வச்சு ஹை ஃப்ளேமில் கரெக்டாக நம்ம வந்து 4 விசில் வைக்கணும். 4 விசில் வச்சு அதுக்கப்புறமா வந்து நம்ம அப்படியே வந்து ஃப்ரெஷர் கொஞ்ச நேரம் விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சாதம் வந்து நல்லா பல பலன்னு தனித்தனியாக இந்த மாதிரி வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நம்ம சாதம் வெடித்த உடனே எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு, அந்த மாதிரி இருக்குது. நம்ம எப்போவுமே பாத்திரத்தில் வச்சு சாதம் வெடித்த உடனே எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து 4 விசில் நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து அந்த ப்ரெஷர் அடங்கின அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி வந்து சாதம் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக வந்து சாதம் நல்லா பல பலன்னு வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமா வருங்க. நன்றி, வணக்கம்.